வருகின்ற வருடம் புது கேலண்டர் உங்க வீட்டில் மாட்டும் பொழுது என்னென்ன கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கேலண்டர் மாட்டும் பொழுது அந்த கேலண்டர் நீங்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு இல்லாமல் உங்கள் கண்ணுக்கு நேராக இருந்து கிளிக்கின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி வைக்கும் பொழுது நன்றாக இருக்கும். எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ரொம்பவே முக்கியமாக, கிழக்கு பார்த்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், மேற்கு பார்த்த மாதிரியும் நன்றாக இருக்கும், வடக்கு பார்த்த மாதிரி மாற்றதும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மூன்று திசைகளில் மாற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது மேற்கு சுபத்தில் மாட்டினீங்கன்னா, கிழக்கு சுபத்தில் மாட்டினீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும், தெற்கு சுபத்தில் மாட்டினீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது வடக்கு சுபத்தில் மட்டும் மாட்டாமல், அதாவது தெற்கு பார்த்தவாறு மாட்டாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. அப்புறம் நீங்கள் சாமி கேலண்டர் அப்படின்னு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு ஒரு பூவாவது வைக்க மறக்காதீங்க. அந்த பூ அந்த கேலண்டரில் காய்ந்து போனாலும் எடுக்க மறக்காதீங்க. எடுத்துட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷான பூச்சூடி மகிழுங்கள். அதாவது கேலண்டரில் தெய்வ திருவுருவப் படங்கள் இருந்தால், இல்லாமல் இருந்தாலும் நல்லது தான், அப்படியே இருந்தால் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த தெய்வத்திற்கும் நீங்கள் பூச்சூட்டி மகிழுங்கள். கேலண்டர் இந்த மாதிரிலாம் இருக்கிறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இந்த வருகின்ற வருடம் நல்ல மகிழ்வான ஆண்டாக இருப்பதற்கு அந்த கேலண்டர் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள்.